உங்கள் ராசிக்கு இந்த வருஷம் சனி பகவான் மிகவும் சிறப்பான ஆறாம் வீடான ருணரோக சத்துர்த்தானத்தை சஞ்சரிக்கிறாரு. ஸோ சனியோட நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ராகு வந்து உங்களுடைய ஏழாம் வீடான களத்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. ஸோ ராகுவால் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு நல்ல பலன்கள் வந்து ஏற்படாது. கேது வந்து ஜென்மஸ்தானத்தில் இருக்கிறதும் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. குரு பகவான் வந்து எட்டாம் வீடான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. ஸோ எட்டாம் வீட்டில் இருக்க குருமே வந்து உங்களுக்கு வந்து இந்த முதல் நாலு மாதத்துக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதாவது ஜனவரி 1, 2024 ஏப்ரல் 30, 2024 வரைக்கும். ஸோ இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதாவது இந்த முதல் நாலு மாதம் வந்து ஒரு சோதனையான காலகட்டமாக தான் இருக்க போகுது. குறிப்பாக உளவியல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உறவுகளிலும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். இந்த உளவியல் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னா, இந்த எமோஷனல் ப்ராப்ளம்ஸ், அதாவது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், லோன்லினஸ் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும். குறிப்பாக வந்து ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கு இது வந்து அதிகமாகவே பொருந்தும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால வந்து தனிமையில் வந்து அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய சூழல் வந்து ஏற்படலாம். காதலர்களுக்கும் இது வந்து ஒரு பிரச்சனையான காலகட்டம். குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனைகள் வந்து அதிகமாக வரும். புதிதான திருமணமான தம்பதியினருக்குள்ளார பிரச்சனைகள் அதிகமாக வரலாம். தாம்பத்திய உறவும் பாதிக்கப்படும். ஸோ இந்த சமயத்தில் வந்து பேபி பிளான் பண்ணுறது வந்து தவிர்க்கிறது வந்து நல்லது. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துலையும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஸோ ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் வந்து அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டம் தான். நீங்கள் வந்து எவ்வளோ தான் 24 மணி நேரம் வேலை பார்த்தா கூட உங்களுடைய மேனேஜரை வந்து சந்தோஷப்படுத்த முடியாது. அதே மாதிரி பண்ண வேலையிலையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் வந்து அது வந்து கிடைக்காது. ஸோ அதனால் எதையுமே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறது வந்து நல்லது. சனி வந்து உங்களுக்கு நல்ல பொசிஷனில் தான் இருக்குது. இந்த வருஷம் முழுதுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கொடுக்கும். ஆனால் இந்த முதல் நாலு மாதம் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய நல்ல பலன்கள் எதுவுமே கிடைக்காது. அதனால் தேவைக்கு அதிகமாக முயற்சி செய்ய தேவையில்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய தேக ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து ரிலேஷன்ஷிப்பை அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்குங்க. ஸோ அது ரெண்டும் தான் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது. ஸோ பண விஷயத்தில் வந்து புதுசாக நீங்கள் வந்து எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தாலே ஓகே. குறிப்பாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண வேணாம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஓகே. ஏன்னா வந்து சனி வந்து ஆறில் இருக்கிறதால லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எதுவுமே வந்து பாதிக்காது. ஸோ ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ஓகே. உங்களுடைய சுயஜாதகம் நன்றாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினா கூட இந்த பீரியடில் வந்து உங்களால் வாங்க முடியும். இந்த முதல் நாலு மாதம் வந்து தொழிலதிபர்களுக்கு ஒரு பிரச்சனையான காலகட்டமாக தான் இருக்கும். அதிர்ஷ்டம் வந்தால் கூட குருவால் ஏற்படக்கூடிய கெடுபலங்களும் இருக்கிறதால மறைமுக எதிரிகளால் பாதிக்கப்படக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது. அதனால் எதையுமே நீங்கள் வந்து யோசித்து பொறுமையாக தான் பண்ணணும். குறிப்பாக ஏதாவது புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த முதல் நாலு மாதத்துக்கு பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இதுக்கு அடுத்து அதாவது இந்த முதல் நாலு மாதத்துக்கு அப்புறம் மே 1, 2024 டிசம்பர் 31, 2024 வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த சமயத்தில் குரு பகவான் வந்து எட்டாம் வீடான அஸ்தமஸ்தானத்தை விட்டு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு வந்து ராஜயோக காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு வந்து 9ஆம் வீட்லேயும் சனி வந்து 6ஆம் வீட்லேயும் இருக்கிறது வந்து ராஜயோக அமைப்பு. குருவோட பார்வை உங்களுடைய ராசியின் மீதும் அது மட்டுமல்லாமல் ராசியில் சஞ்சாரிக்கும் கேதுவின் மீதும் விழுவதால் கேதுவால் ஏற்படுற தோஷங்களும் கம்ப்ளீட்டாக நிவர்த்தி ஆகிடும். அதனால் எதை தொட்டாலுமே உங்களுக்கு வந்து வெற்றி வந்து நிச்சயமாக சுலபமாக கிடைத்திடும். உளவியல் ரீதியான பிரச்சனையில் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருக்கலாம். அது எல்லாத்தையுமே விட்டு முழுவதுமாக குணமடைந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக நீங்கள் ஜூலை மாதம் ஆரம்பிக்கும் போதே இந்த உளவியல் ரீதியான பிரச்சனைகள் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து சரியாயிடும். தேக ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் முதல் நாலு மாதத்தில் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. கணவன் மனைவி வந்து நிறைய பேர் வந்து பிரிந்தே வாழ ஆரம்பிச்சிருக்கலாம். அதே மாதிரி காதலர்களுக்குள்ளே நிறைய பிரிவினர் ஏற்பட்டிருக்கலாம். அவங்கெல்லாம் திரும்பி ஒன்று கூடி சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து லீகல் கேஸ்லேயும் மாட்டியிருக்கலாம் நிறைய பேர் வந்து. ஏன்னா 8ல குரு இருந்தப்போ வந்து முதல் நாலு மாதத்தில் லீகல் ப்ராப்ளம் ஏதாவது வந்திருக்கலாம். அதை விட்டு நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து வெளியில் வந்துடலாம். ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதமே உங்களுக்கு வந்து நல்ல ரிலீஃப் கிடச்சிரும். சுபகாரியங்கள் நடத்துறதுக்கு இந்த 8 மாத காலகட்டம் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே நீங்கள் வந்து அவமானப்பட்டிருந்தால் கூட அது எல்லாத்தையும் விட்டு கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவீங்க. அது மட்டுமல்லாமல் சமூகத்தில் வந்து உங்களுடைய நன்மதிப்பும் அந்தஸ்தும் பெயரும் உயர ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். ஸோ குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது திருமண முயற்சி ஏதாவது எடுத்திங்கன்னா அது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கைகூடி வரும். ஸோ ரொம்ப நாளாக திருமணம் ஆகலையே நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த பீரியடில் வந்து மேரேஜ் ஆகிடும். புதுசாக வீடு வாங்கணும்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு நல்ல பீரியடாக இருக்கும். ஸோ புதுசாக வீடு வாங்கியும் அந்த இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து இந்த பீரியட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு.
வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கிடைச்சிடும். ஸோ ஊதிய உயர்வு பதவி உயர்வு வந்து கண்டிப்பாக கிடைத்துவிடும். அதே மாதிரி புதிதாக ஒரு வேலைக்கு முயற்சி செஞ்சால் கூட அதுவும் உங்களுக்கு வந்து கைகூடி வரும். ஸோ தொழில்துறைகளை சார்ந்தவர்களுக்கு வந்து ஒரு ராஜயோக காலகட்டமாக இருக்கும். கடன் பிரச்சனையிலிருந்து குரு பகவான் 9 வீட்டில் செஞ்சரிக்கிறதால கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவீங்க. உங்களுக்கு பேங்க் லோன் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அப்ரூவ் ஆகிடும். புதிதாக நீங்கள் வந்து வீடு வாங்கணும்னு நினச்சிங்கனாலோ இல்லை கார் வாங்கணும்னு நினச்சிங்கனாலோ அது வந்து ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப சுலபமாக நடந்துடும் இந்த பீரியடில். அதுக்கடுத்து ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு ராஜயோகமான காலகட்டம்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கில் வந்து நிறைய பணம் லூஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க எல்லாருக்கும் குரு வந்து 9 வீட்லேயும் சனி 6 வீட்லேயும் இருக்கிறது வந்து பணத்தை வந்து அள்ளி அள்ளி கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். எவ்வளோ லாஸாக இருந்தாலும் சரி அந்த லாஸை எல்லாத்தையும் வந்து நிவர்த்தி செஞ்சு ப்ராஃபிட் ஆகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மொத்தத்தில் இந்த 2024 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 4 மாதங்கள் அதாவது ஜனவரி 1, 2024 ஏப்ரல் 30, 2024 வரைக்கும் பிரச்சனைகளும் சோதனைகளும் மிகுந்த காலகட்டமாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய 8 மாதமும் ரொம்ப சூப்பரான ஒரு பீரியட்னு சொல்லலாம். எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்திருந்தால் கூட அது எல்லாத்தையும் விட்டு கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவீங்க. ஒரு ராஜயோகமான ஒரு பொன்னான காலகட்டமாக தான் அடுத்து வரக்கூடிய 8 மாதம் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த டயத்தை நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக லைஃப்பில் வந்து எல்லா விஷயத்துலையுமே செட்டில் ஆகிடலாம். ஹெல்த் ப்ராப்ளம் தொட்டு வெளில வந்துடலாம். அதே மாதிரி உங்களுக்கு குடும்பத்தில் வந்து சந்தோஷங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். வேலைவாய்ப்பும் நன்றாக இருக்குது. தொழில்துறை சார்ந்தவர்களும் கண்டிப்பாக மேலே வந்துடுவாங்க. பணப்பிரச்சனைகளை விட்டு வெளில வந்துடுவீங்க. ப்ராப்பர்ட்டியும் வாங்கி செட்டில் ஆகிடுவீங்க. அது மொத்தத்தில் எல்லா விஷயத்துலையுமே வந்து சந்தோஷங்கள் மிகுந்த ஒரு வருடமாகத்தான் இந்த வருடம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும்.